மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக தான் இருப்பீங்க, நானும் நலமாக இருக்கேன். இன்றைக்கு நீர் மருத்துவ பயிற்சியில் 18வது நாள். இன்றைக்கு என்னோடய இடம் 40. இந்த பயிற்சியை தொடங்கும்போது 44 கிலோ இருந்தேன், இப்போது 40 கிலோ இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். நேற்று என்னோடய உணவு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 6:30 வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். 6:30 மணி போல் 10 பேரிச்சம்பழம் ஒரு எலுமிச்சஞ்சாறு அதோடு கலந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை கூழாக்கி குடித்தேன். அதுதான், வேறு எதுவும் குடிக்கல. இப்போ வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறேன். எனக்கு எந்த சோர்வு களைப்பு எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பயிற்சியை வெற்றிகரமாக 180 நாள் முடித்தாகணும். அதுக்கு மேலேயும் அதை தொடர்ந்து இதிலே பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எங்கள் வீட்லெலாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வீடுகளில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எங்கள் வீட்லேயும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூசினாப்பில் கொஞ்சம் முழு முழுன்னு அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்குது. லீனாயிட்டாக அது ஏதோ சீக்கிரம் வந்துட்டது மாதிரி ஏதாவது ஊர் மக்கள் நினைப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க நினைக்கிறத விட ஊர் மக்கள் நினச்சிருவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதை அவங்க மாற்றிக்கணும். நான் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் முதல் மாற்றி ஆகணும். இவ்வளோ எதிர்ப்பையும் எதிர்த்துட்டு தான் ஆரோக்கியம் இதில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கேன். 180 நாட்கள் பிறகு புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்து இன்னும் மேலும் சில ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயிற்சி வந்து எனக்கு உதவும். அதனால் இனியன் ஐயாவுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வீட்லேயும் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் அது ஒரு பொருட்படுத்தாமல் உங்களோட ஆரோக்கியம் முக்கியம். அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. இனியன் ஐயாவோட அவங்களோட வழிகாட்டுதலோடு அதை செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.